தமிழக அரசின் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் சமீபத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏதுவாக தொடங்கப்பட்டுள்ள பெண் கல்வி என்ற இணையதளத்தின் வாயிலாக மாணவிகளின் விவரங்களை ஜூன் 25 முதல் ஜூன் 30 சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்து உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தா கார்த்திகேயன் உத்தரவிட்டிருந்தார். இந்த திட்டத்தில் கீழே கூறப்படும் தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும். மாணவிகள் 6 முதல் 12 வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்பவராக இருத்தல் வேண்டும். தனியார் பள்ளிகளில் ரைட் டு எஜுகேஷனின் கீழ் 6 முதல் 8 வரை பயின்ற பின் 9 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்த மாணவியர் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம். அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள், ஆதி திராவிட நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபின பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம். மாணவிகள் 8 அல்லது 10 அல்லது 12 படித்து பின்னர் முதன்முறையாக உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் படிப்புக்கு மட்டுமே இத்திட்டம் பொருந்தும். தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு இத்திட்டம் பொருந்தாது. இத்திட்டத்திற்காக ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் போது கீழ் சொல்லப்படும் ஆவணங்கள் கையில் எடுத்துச் செல்ல வேண்டும். மாணவிகள் ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், 10 மற்றும் 12 மதிப்பெண் பட்டியல் நகல், பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல் ஆகிய ஆவணங்களின் நகல்களை கொண்டு செல்ல வேண்டும். மாணவிகளின் கைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் என்பதால் கைபேசியை தவறாமல் தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். இணையதள வசதி உள்ள மாணவிகள் தாங்களாகவே தங்களது கைபேசி அல்லது கணினி மூலமாக பெண் கல்வி என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் உதவியை பெற விரும்பும் மாணவிகள் ஜூன் 30 வரை பதிவு செய்து கொள்ள முடியும்.